ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான கொண்டக்கடலை வடை எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊற வச்சுக்கோங்க, இல்லைனா ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்போ ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இப்போ எல்லா கடலையுமே நம்ம இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதை இப்போ குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இது இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூட நான் வந்து 1 கப் அளவுக்கு வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கறிவேப்பிலையை நான் இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. நம்ம இதை இப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி பால் மாதிரி பண்ணிவிட்டு கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ஷேப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியாக இந்த வடையை பண்ணிடலாம். அதே மாதிரி டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் நம்ம தட்டி வச்சுருக்கக்கூடிய அந்த வடையை போட்டு நல்லா பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். ஸோ மிதமான சூட்டில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா வேகும். இந்த வடை ரொம்பவே மொறு மொறுன்னு இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்ததும் இதை திருப்பி போட்டு அடுத்த சைடும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுக்க போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான மொறு மொறு கொண்டக்கடலை வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.